அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சசிகலாவின் கணவர் நடராஜன், நாங்கள் நினைத்திருந்தால் எப்போதோ ஜெயலலிதாவை விச ஊசி போட்டு கொண்டிருப்போம் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே ஜெயலலிதாவின் சாவிற்கு சசிகலா குடும்பம்தான் காரணம் என்று தமிழக மக்கள் சசிகலா குடும்பத்தினர் மீது கடும் கோபத்தில் இருக்கும் நிலையில் நடராஜனின் இந்த பேட்டி மேலும் மக்களின் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துவதாகவே இருந்தது. பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பெங்களூரு பரப்பன அக்ரகார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவை அவரது அக்கா மகன் தினகரன் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் சந்தித்து பேசியுள்ளார். அப்போது நடராஜன் ஓபிஎஸுடன் இணைந்து ஜெயலலிதாவிற்கு விச ஊசி என்கின்ற குற்றச்சாட்டை பேசுவதாக சசிகலாவிடம் தெரிவித்திருக்கிறார் தினகரன். அதற்கு பதிலளித்த சசிகலா, சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த சூழ்நிலையில் அக்காவுக்கு விச ஊசி போட்டோம் என்பது மாதிரி அவர் பேசுகிறார். இப்படியெல்லாம் பேசுவதை விட எனக்கு விஷம் கொடுத்து கொன்று விடலாம் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதிருக்கிறார். இந்த செய்தி அதிமுக தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி.